ஹலோ பாஸ், வெல்கம் டு ஃபிலிம் டுடே மீடியா. இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்மளோட நடிகை த்ரிஷாவை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஏன்னா சொல்ல போகிறோம் அவங்கள பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நடிகை த்ரிஷா இருக்காங்க பாருங்க, அவங்கள்ட்ட ஒரு நடிகர் தப்பாக பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குங்க. அப்படி எந்த நடிகர் என்ன கேட்டிருக்காரு, அதனால என்ன ரியாக்ட் பண்ணியிருக்காங்க நம்மளோட த்ரிஷா, அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். தயவு செஞ்சு யாரும் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்க, அப்போ தான் நான் என்னென்ன சொல்லியிருக்கேங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நடிகை த்ரிஷா அப்படின்னு சொன்னால் எல்லா மக்களுக்குமே தெரியும். ஏன்னா அப்படி கொண்ட ஒரு சிறப்பான ஒரு நடிகை தாங்க நம்மளோட த்ரிஷா. இவங்க எல்லா படத்துலையும் நடிப்பாங்க, ஆனால் நடிக்கிறது மட்டும் கிடையாதுங்க, அவங்களோட ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுவாங்கன்னு தாங்க சொல்லணும். எல்லா படத்துலையும் நடிகருக்கு ஈக்குவலாக நடிக்கிற ஒரே ஹீரோயினா நம்மளோட த்ரிஷான்னு தாங்க சொல்லணும். இவங்களோட ஆட்டிடியூட் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனாலே த்ரிஷா வந்து அந்த அளவுக்கு பெரிய இடத்துல இருக்காங்க. இவங்க நடிக்கிற படம் எல்லாமே வெற்றி வெற்றி வெற்றி. அதனாலே இவங்களோட மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். இப்போ வரையும் இவங்களுக்கு வயசான தோற்றமே தெரியாதுன்னா பாருங்களேன் அந்த அளவுக்கு இங்கே இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட தனிப்பட்ட ஒரு ரகசியங்க. இது இப்பனு கிடையாது, எப்பவுமே சொல்ல மாட்டாங்க. எந்த ஒரு ஸ்டேஜ்லயும் உங்களோட அழகுக்கு என்ன ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு கேட்டா அவங்க சொல்லவே மாட்டாங்க, நான் அதை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு இவ்வளவு வயசா இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் கொஸ்டின் நிறைய இடத்துல கேட்பாங்க. இது தொடர்ந்து நம்மளோட த்ரிஷா எடுக்கிற படத்துக்கு எல்லாத்துக்குமே ஒரு முக்கியத்துவம் கொடுத்து தான் நடிப்பாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா, இவங்களோட மார்க்கெட் எப்பவுமே மேல இருக்கணும், எந்த ஒரு நடிகைக்கும் நம்ம கீழே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே எல்லா படமும் நடிப்பாங்க. இவங்க ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு துணை நடிகையாக தான் நடிச்சாங்க, ஆனா அப்போதைக்கு அவங்களுக்கு அந்த அளவுக்கு மார்க்கெட் இல்லைன்னு தான் சொல்லணும், அந்த அளவுக்கு நடிப்பும் இல்லைங்க. இதனாலவே த்ரிஷா யாருங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியாமல இருந்துச்சு. இருந்தாலும் த்ரிஷா வந்து நான் எப்படியாவது பெரிய ஆள் ஆகணும், என்னை வந்து எல்லாருக்குமே தெரியணும், த்ரிஷான்னு சொன்னால் அந்த வேர்ல்டு ஃபுல்லாகவே தெரியணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஆசைப்பட்டு நிறைய படம் நடிக்கணும்னு ஆசைப்படுறாங்க, ஆசைப்பட்டு நடிக்கிறாங்க. நடித்தவங்க சும்மா நடிக்கலைங்க, பக்கா நடிப்பு. அவங்க மாதிரி நடிக்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தாங்க அவங்க நடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லா டேரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் வந்து வள விஜய் தராங்க, த்ரிஷா நாயர், த்ரிஷா நாயர், த்ரிஷா எங்கே இருக்காங்க, அழைச்சிட்டு வாங்க அப்படின்ட்டு த்ரிஷாவுக்கு நிறைய வாய்ப்பு கொடுக்குறாங்க. அவங்க நடிக்கிற படம் எல்லாமே வெற்றி வெற்றின்னு தான் சொல்லணும். பொன்னியின் செல்வனில் சொல்லவே தேவையில்ல, அப்படி கொண்ட ஒரு ஆக்டிங் த்ரிஷாவாக இது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே அசந்து போற லெவலுக்கு அவங்களோட ஆக்டிங் இருந்துச்சு. இதை தொடர்ந்து நம்ம தளபதி விஜயோட 14 வருஷத்துக்கு அப்புறம் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் லியோ படத்துல நடிச்சுட்டு இருக்காங்க. எவ்வளவு பெரிய ஒரு விஷயம், அந்த லியோ படமும் இப்ப ரெடி ஆகிட்டு இருக்கு. இதை தொடர்ந்து நம்ம தளபதி விஜயோட நடிச்ச படமும் ரிலீஸ் ஆக போகுது. இப்ப என்ன ஒரு ட்விஸ்ட் பாத்தீங்கன்னா, பொன்னியின் செல்வன் 1 ரிலீஸ் ஆயிட்டு பொன்னியின் செல்வன் 2 இப்ப ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கான பாட்டு கூட இப்ப நேற்று ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த பாட்டுனால சின்ன சர்ச்சை வந்திருக்கு அப்படின்ட்டு ஒரு நியூஸ் இப்ப ரொம்ப ரொம்ப வைரல் ஆயிட்டு இருக்குங்க. என்னடா சொல்ற, முன்னில இருந்து ஆரம்பிச்சதுல இருந்து வைரல் ஆயிருக்கு, வைரல் ஆயிருக்கு, என்னடா வைரல் ஆனிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு கிடையாதுங்க. நம்ம கார்த்தி இருக்காரு பாருங்க, அவர் ட்விட்டர்ல ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காரு நம்ம த்ரிஷாவுக்கு. என்ன மெசேஜ்னு பாத்தீங்கன்னா, தங்களுடைய தரிசனம் கிடைக்குமா அப்படின்ட்டு நம்ம த்ரிஷா கிட்ட கார்த்தி கேட்கிறாரு. அதுக்கு நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்ட்டு த்ரிஷாவும் சொல்லியிருக்காங்க. இதை தப்பான மீனிங்ல நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டு நிறைய ட்ரோல் பண்ணிக்கிட்டு கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பத்தின கருத்து என்னங்கிறத கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் டச் பண்ணி ஆல் கொடுத்தாங்க. ஓகே, பை பை, டாடா.